வயிற்று வலி, அல்சர், புண் தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்த உடனே நம்ம போகக்கூடிய இந்த மருந்து மாத்திரை வகைகள் இதோட பெஸ்ட் என்ன தெரியுங்களா? சிம்பிளான விஷயம், அழகாக வந்து புளிக்க வைக்கப்பட்ட மாவில் செய்த இந்த இட்லி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய லாக்டோபேசிலஸ் இருக்குது. அந்த நல்ல கிருமிகள் ப்ரோபயாட்டிக்காக செயல்படுது, நம்மளுக்கு அல்சர் வரவிடாமல் தடுக்குது, அல்சர் புண்களையும் ஆற்றுது. அதே மாதிரி இந்த மாதிரி தயிர், மோர் இதுவுமே வந்து புளிக்க வைக்கப்பட்ட விஷயம், இதுலேயும் லாக்டோபேசிலஸ் இருக்குது. இதை தவிர நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்குது. புளித்த மாவில் செய்த ஆவியில் வேக வைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் ஆப்பம், தேங்காய் பால், ஸோ இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் பால் செஞ்சு ஆப்பத்தோட சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறதும் வாரம் ஒரு தடவை பண்ணும்போது உடலுக்கு, முக்கியமாக வயிற்று புண்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பாலில் ஒன்றும் அதிக கொழுப்புகள் கிடையாது, அளவோட சாப்பிடலாம். தயிர் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டாலும் கண்டிப்பாக வந்து பால் வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சத்துக்கள் வந்து நம்மளோட வயிற்று அல்சர் புண்களுக்கு நல்லது கிடையாது, புண்ணு ஆற வைக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பால் கொஞ்சமாக சாப்பிடணும், இல்லை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆனால் பால் சாப்பிட வேண்டான்னு சொன்னாலும் முட்டை சாப்பிடலாம். ஏன்னா முட்டை வந்து குளூட்டத்தையோன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முட்டை, சிக்கன் வகைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து குளூட்டத்தையோன் இருக்குது. ஸோ குளூட்டத்தையோன் வந்து நம்ம வயிற்றோட அல்சர் புண்கள் ஆறுறதுக்கு உதவும். அதே மாதிரி வயிற்று புண்கள் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து கீரைகள். எல்லா கீரைகளும், பச்சை கீரைகள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த முள்ளங்கி, கேரட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல்கள் இருக்குது. இது இல்லாமல் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், அதுலேயும் முட்டைக்கோஸ், கேபேஜ் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து வயிற்று புண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக புண்ணு இருக்குன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் கூட கேபேஜ் ஜூஸாக போட்டு சாப்பிடலாம். இன்னொன்று வந்து பிரண்டை. பிரண்டையுமே வந்து நம்ம அரைச்சி பிரண்டை சட்னி அப்படிங்கிறது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு காய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணும், அது மிளகாய். காய்கறிகள் இது. அடுத்து பழங்கள் பார்ப்போம். பழங்கள்லையுமே ஒரு பழத்துக்கு ரொம்ப பயப்படுவோம். அது என்ன பழம்னா எலுமிச்சை பழமும் இந்த ஆரஞ்சும். ஏன்னா இதெல்லாம் சிட்ரஸ் பழ வகைகள், இதில் ஆல்ரெடி ஆசிட் இருக்குது, அதனால் வயிறு எரிச்சல் வரும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது, கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்குங்க. தேன் சேர்த்து அதை நாங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் ஏற்படாது, அதோட அமிலத்தன்மை கொஞ்சம் குறையுது. ஸோ மற்றபடி எல்லா பழங்களுமே பெஸ்ட்டு, அதாவது ஆப்பிள், மாதுளை, கிரேப்ஸு, திராட்சை, கருப்பு திராட்சை, விதை உள்ள திராட்சை, விதை இல்லாத ஹைப்ரிட் வேண்டாம், கொய்யா பழம், சப்போட்டா, அப்புறம் ரொம்ப முக்கியமாக வாழைப்பழம். ஸோ இந்த பழங்கள் எல்லாத்துலேயுமே பாலிஃபினால் ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் வாழைப்பழத்தில் முக்கியமாக லியூகோசைனிடின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வயிறு அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சமையலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்களில் மஞ்சள் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது, அதில் இருக்கக்கூடிய குர்குவின்னால், அப்புறம் பூண்டு. பூண்டுமே வந்து நம்ம வயிறு அல்சர் தொந்தரவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், இப்போ நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை, ஃப்ளாக்ஸீடு பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளி விதை பொடி இது. ஸோ இந்த ஆளி விதை பொடி வந்து நம்மளோட வயிறு அல்சர் தொந்தரவை குறைக்கும். இன்னொன்று வந்து அதிமதுரம். அதிமதுரம் வந்து அது டாக்டர்கிட்ட கேட்டுக்கங்க, உங்கள் சித்தா டாக்டரோ யார்கிட்டயாவது கேட்டு கரெக்டான டோஸில் எடுக்கணும். ஏன்னா அதிமதுரத்துக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது. இந்த கரெக்டான டோஸில் எடுக்கணும், 1 gram to 3 gram தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், ரத்த அழுத்தம் அதிகமாகலாம், தலைவலி வரலாம், நுரையீரல் பிரச்சனைகள் வரலாம், போன்ற பல்வேறு பக்க விளைவுகள் இருக்கு அதிமதுரத்துக்கு. அதனால கரெக்டான டோஸை நீங்க உங்க டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கற்றாழை. இந்த கற்றாழையுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது வயிறு அல்சர் தொந்தரவுக்கு. சைடில் இருக்கிற இந்த முள் பகுதியெல்லாம் நம்ம எடுத்துடணும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது லேட்டக்ஸ் வருங்க, மஞ்சள் நிறத்தில் ஒழுகுது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது கற்றாழை பொறுத்த வரைக்கும், ஏன்னா லேட்டக்ஸ் நல்லது கிடையாது. அதனால் இதை வந்து இந்த தோலை நீக்கிட்டு நல்லா கழுவணும். ஸோ இந்த தோல் நீக்கினதுக்கப்புறம் நல்லா கழுவுனக்கப்புறம் இந்த மஞ்சள்லாம் போய் இதை நீக்கினப்புறம் நல்லா கழுவுனப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்லு பாருங்கள், என்னோட கை விரல் தெரியுது இந்த ஜெல்லுக்கு, இந்த கற்றாழைக்கு அந்தாண்ட இந்த கை விரல் தெரிகிற அளவுக்கு துல்லியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக சாப்பிடலாம் கழுவிட்டு. இது என்னதுங்க, குதிரவாளி. குதிரவாளி அரிசி, இது அரிசியில் ஒரு சிறுதானிய வகைன்னு உங்களுக்கு தெரியும். குதிரவாளி அரிசி சேர்த்துக்கிறதும் நம்ம அல்சர் தொந்தரவுக்கு நல்லது, அல்சர் புண்களை ஆற்றும். ஸோ இந்த மாதிரி உணவு சார்ந்த
இயற்கையான விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் வயிற்றுப்புண்கள் ஆற வைக்க முடியும், குறைக்க முடியும். பட் அதே சமயம் இது எப்படி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஆழமான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வரவிடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது. வயிறு அல்சர், வயிற்றுப்புண் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக நம்ம குடல் பகுதியில் எந்த இடத்துல வயிற்றில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம சொல்கிறது ரெண்டு விதமான அல்சர், அதாவது பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் வரக்கூடிய அல்சர். அது வந்து இந்த இடத்துல வரலாம், எங்கே வேணால் வரலாம். இது வந்து வயிற்று பகுதி, இங்கிருந்து இது வரைக்கும் வயிற்று பகுதி. அப்புறம் இந்த இடத்துல சி ஷேப்பில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து டியோடெனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. இங்கேயுமே வந்து நம்மளுக்கு எங்கே வேணாலும் புண்கள் ஏற்படலாம். ஏன் இந்த புண்கள் மெயினாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டொமக், நம்ம வயிற்று பகுதியோ குடல் பகுதியோ டியோடெனம் பகுதியோ, அதை சுற்றி வளவளப்பான ஒரு திரவம் இருக்குங்க, மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூக்கஸ் அப்படிங்கிற இந்த வளவளப்பான திரவம் வந்து சில சமயம் கரைஞ்சு போயிடலாம், இல்லை அழிஞ்சு போயிடலாம். இது நம்மளா உருவாக்கிக்கிறதுனால அழிஞ்சு போகிறது. இன்னொரு விஷயம், ஆசிட், நம்ம வயிற்றுல வந்து அதிகமான ஆசிட் இருக்கலாம். சோ நம்ம வயிற்றோட நார்மல் pH எவ்வளவு தெரியுங்களா, 1.5 to 3 அப்படிங்கறத நம்ம வயிற்றோட நார்மல் pH. இந்த அளவு அமிலத்தன்மை இருந்தா தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய புரதங்கள்ல இருந்து பல விஷயங்கள் எளிதா ஜீரணமாகும். ஆனா சில சமயம் நம்ம என்ன பண்றோம், நேரத்துக்கு சாப்பிடாம மாத்தி மாத்தி சாப்பிடுறோம், ரொம்ப லேட்டா சாப்பிடுறோம், ரொம்ப சீக்கிரமா சாப்பிடுறோம். மத்தியானம் சாப்பிடுறதுக்கும் நைட்டு சாப்பிடுறதுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இப்படி எல்லாம் விடும்போது அதிகமான ஆசிட் சுரப்பு ஏற்படலாம். இந்த அதிகமான ஆசிட் சுரப்புங்கிறது நார்மலா ஏற்படாது, ஒரு தொற்று கிருமி இருக்கு. அந்த தொற்று கிருமி ஹச் பைலோரை அப்படிங்கிற ஒரு தொற்று கிருமி பாக்டீரியா. இந்த கிருமியினாலதான் அதிகமான அல்சர் தொந்தரவுகள் ஏற்படுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த தொற்று கிருமி வந்து பொதுவா 1.5 to 3 அப்படிங்கிற அளவுல ஆசிட் pH இருந்துச்சுன்னா அப்ப வந்து இந்த தொற்று கிருமி அவ்வளவு சீக்கிரம் வந்து வராது, இந்த அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஸ்டொமக்கோட அமிலத்தன்மை அப்படிங்கிறது இந்த 3 மேல போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், 3 to 6 அப்படிங்கிற அளவுல இருந்துச்சுன்னா அப்ப வந்து ஸ்டொமக்ல வந்து அமிலத்தன்மை குறையுது. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து ஆசிட் இருந்தா தான் நல்லா ஜீரணமாகும். சோ அப்ப ஆசிட் இல்லாத போது இந்த தொற்று கிருமியும் நல்லா வளருது, இந்த மியூக்கஸ் சொல்லக்கூடிய வளவளப்பான லேயரும் கரைஞ்சு போகுது, அல்சர் புண்களும் வருது, போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இப்போ எதனால் இது ஏற்படுது, மெயினாக ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றதுங்கிற ஒரு விஷயம் சொன்னாலும், அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கும் பழக்கம், மது பழக்கம் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லலாம். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கம் எப்படி கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் வீடியோட ஆரம்பத்தில் நான் காமிச்சேன். பட் தப்பான உணவு பழக்கங்கிறது நிறைய சர்க்கரை சேர்க்கப்பட்ட இனிப்புகள் அது இதுன்னு சாப்பிட்றது, நிறைய காரம் சாப்பிட்றது, நம்ம மிளகாயை காமிச்சோம் இல்லையா, நிறைய ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் இந்த அல்சர் தொந்தரவு வரத்துக்கு காரணமா இருக்காது. ஆனா ஒருவேளை இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, பாக்டீரியா தொற்று இருந்துச்சுன்னா, அல்சர் தொந்தரவு அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் இந்த அதிகமான கார உணவுகள். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி அல்சர் தொந்தரவு இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு செரிமானம் ஆகாத மாதிரியே இருக்கும். இப்போ நீங்க இப்போ ஏதாவது சாப்பிடணும்னே தோணாது, ஏன்னா வயிறுல சாப்பிட்டாலே வந்து எரிச்சல் ஏற்படும், நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு எரிச்சல் வயிற்றுல இருக்கும். அப்புறம் வயிறுல அஜீரண கோளாறு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏன்னா வந்து நல்ல டைஜஷன் ஆக மாட்டேங்குது, அதனால வந்து அஜீரணம் ஆகாததுனால அஜீரண கோளாறு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வயிறு எப்பவுமே திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளோட்டிங், ஒரு வயிறு உப்புசமான ஒரு திம்முன்னு ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த வலியை வந்து நம்மளால மாரடைப்பிலிருந்து வேறுபடுத்தி கூட பார்க்க முடியாது. முத முதல்ல ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை வருது, வெளியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, ஹோட்டலில் சாப்பிட்டு அதனால வரக்கூடிய நெஞ்சு எரிச்சலை வந்து மாரடைப்பு வலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் ECG எக்கோலாம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அது எனக்கே நடந்துச்சு லாஸ்ட் மந்த். நம்ம ஏதோ வெளியில சாப்பிட வேண்டிய தொடர்ச்சி 4 நாள் வெளியில் சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது அது எல்லாமே வந்து மெஸ்ல ஆர்டர் பண்ணது, ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கே வந்துச்சு. ஆனால் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், என்னடா அது நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வயசு வேறு உள்ளாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ECG எக்கோலாம் எடுத்து பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டாக நார்மல் சைனஸ் ரிதம். ஸோ அதனால மாரடைப்பு வலியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பட் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் இது அஜீரண பிரச்சனை தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வலியோட சேர்ந்து வேத்து கொட்டுது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது போன்ற சிம்டம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். ஏன்னா வேத்து கொட்டுறது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கிறது போன்ற விஷயங்கள் மாரடைப்போடு சேர்த்து வரும். நார்மலாக அல்சர் தொந்தரவுல வலிதான் எரிச்சல் எக்கச்சக்கமாக இருக்குமே தவிர மற்றபடி இடது கையில் வலி வர்றது, வேர்த்தல் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அப்போ அல்சர் தொந்தரவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், நம்ம நீங்கள் முன்னாடி சொன்ன உணவுகள் தான் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேஜ் தான். இப்போ நான் சொன்ன சிம்டம்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் உணவு பழக்கம் மூலமாக சரி பண்ண ட்ரை பண்ணலாம், நேரத்துக்கு சாப்பிடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், சரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஆனால் சில சமயம்
இந்த அல்சர் தொந்தரவு வந்து பெருசாகலாம். எப்படி பெருசாகலாம்னா, இதில் வந்து ப்ளீடிங், ரத்த கசிவு ஏற்படலாம். இந்த ரத்த கசிவு வந்து எப்படி தெரியும், ஒருவேளை வாந்தி வர மாதிரி ஒரு ஒன்று இருக்கும், அந்த வாந்தி எடுக்கும்போது சின்ன சின்ன ரத்த துளிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சந்தேகப்படணும். அதே மாதிரி மோஷன் போகும்போது மோஷன் வந்து பிளாக் கலரில் கருப்பு கலரில் இருக்கும். ஏன் கருப்பு கலரில் இருக்கும்னா, ப்ளீடிங் இங்கே இருக்கிற ரத்த கசிவு, ரத்த கசிவு கடைசியாக மலமுல வரணும்னா அப்போ கிட்டத்தட்ட குடல் பகுதி 6-7 மீட்டர் இருக்கு. ஸோ 6-7 மீட்டர் தாண்டி வரத்துக்குள்ளார அந்த ஒரு பீரியடுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தத்தோட கலர் மாதிரி கருப்பு கலரில் மாறிடும். ஸோ கருப்பு கலரில் உங்களுக்கு மோஷன் போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதுலேருந்து ப்ளீடிங் ஆகுது, அல்சர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணவே கூடாது, டாக்டர்கிட்ட தான் வரணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த டியூ பர்ஃபரேஷன் சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடிய டியோடினமில் வரக்கூடிய அல்சர்லாம் சில சமயம் வந்து ஓட்டையே ஏற்படுத்திடும். ஸோ குடல் பகுதியில் ஓட்டையே ஏற்படுத்திடுச்சுன்னா குடலில் தான் ரொம்ப அசுத்தங்கள் எப்போவுமே மனுஷங்களுக்கு இருக்கும். அந்த அசுத்தங்கள்லாம் நம்மளோட அப்டாமன் வயிற்று பகுதிக்குள்ளே போயிடும். வயிற்று பகுதிக்கு போய் மிகப்பெரிய தொற்றா மாதிரி அது மிகப்பெரிய பிரச்சனை, ஆப்ரேஷன் சர்ஜரி தான் பண்ணியாகணும் இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டு வைத்திய முறைகள்லாம் எதையுமே ட்ரை பண்ண முடியாது, நேராக டாக்டர்கிட்ட வந்துருங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அல்சர் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, ப்ளீடிங் வர அளவுக்கு ஆயிருக்குன்னா நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்களா, அதிகமாக தண்ணி சாப்பிட்றீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா, சாப்பிட மாட்டேங்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஆசிட் அதிகமாக சுரக்கக்கூடிய ஜொலிகர் எலிகன் சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகள் இருக்கா, அதில் தான் வந்து எப்போ எக்குத்தப்பாக ஆசிட் சுரந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளார. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகளாக இல்லை அப்படிங்கும்போது ஒரு செட் ஆஃப் மாத்திரைகள் இருக்குது. மெயினாக இந்த மாத்திரைகள் இந்த கிருமி ஹச்பயில் ஒரு கிருமியை அழிக்கிறதுக்கான மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள். பொதுவாக இது 2 வாரம் கரெக்டாக சாப்பிட்டோம்னாலே முக்கால்வாசி அல்சருக்கு சரியாக போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாகவே இப்போ நான் அன்னை போன வாட்டி ஒரு அல்சர் தொந்தரவு வந்துச்சுன்னு சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அது எப்படி சரியாக போச்சு, ஒன்றுமே பண்ணலை, தானாக சரியாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம திருப்பி ஹோட்டல் ஃபுட்லேருந்து நார்மல் ஃபுட்டுக்கு மாறிட்டோம், மறுபடியும் வீட்டு உணவுகளுக்கு மாறினதுக்கு அப்புறம் நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இப்படி ரத்த கசிவு இந்த திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ வந்து இந்த தொற்று கிருமி இருக்கலாம். ஸோ அதுக்கான பிரீத்திங் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அதுவும் 2 வாரத்தில் அது போயிடும். ஆனால் 2-4 வாரம் கழிச்சு திருப்பி அல்சர் வருது, திருப்பி அல்சர் வருது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மது பழக்கம் உடையவராக இருக்கலாம். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து இந்த மியூக்கஸ் இந்த மஞ்சள் கலரில் இந்த வளவளப்பான லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அழிச்சிடும். அதனால வந்து நீங்க டெய்லி மது குடிப்பிறவா இருந்தா உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி புகை பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ மது புகை ரெண்டுமே வந்து அல்சருக்கு ஆகவே ஆகாது. அதே மாதிரி காய்ச்சலையும் மிளகா ஸ்பைசி ஃபுட்டு அதை அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வயிறு அல்சர் வயிற்று புண்கள் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.